ராஜஸ்தானில் வருகிற 25ஆம் தேதி சட்டசபை தேர்தல் நடக்கவுள்ளது. இந்த நிலையில் தேர்தல் பிரச்சாரத்திற்கு வந்த மத்திய உள்துறை மந்திரி அமித்ஷாவின் பிரச்சார வாகனம் மின்கம்பியில் உரசி விபத்துக்குள்ளானது. இதில் தீப்பொறி பறந்ததுடன் மின்கம்பி அருந்து விழுந்தது. உடனே பரபரப்பு தொற்று கொண்டது. அதிர்ஷ்டவசமாக அமித்ஷா மற்றும் அந்த பிரச்சார வாகனத்தில் இருந்தவர்கள் ஆபத்தின்றி உயிர் தப்பினார்கள். பின்னர் அமித்ஷா வேறு வாகனத்தில் சென்றார். இதுகுறித்து உடனடியாக உள்துறை அமைச்சகத்தின் அதிகாரிகள் விசாரணையை தொடங்கினர். இந்த நிலையில் ராஜஸ்தான் மாநில முதல் மந்திரி அசோக் கெலாட் நேற்று இந்த விபத்து குறித்த புலன் விசாரணைக்கு உத்தரவிட்டார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.